நல்ல மனதால் என்ன நன்மைகள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதுக்காக நன்மணம் நல்ல மனம் வேண்டும். நல்ல மனம் எதுக்கே என்ன, நல்ல மனம் உயர 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 மிகப்பெரிய அறிவு, மிகப்பெரிய அருள் செல்பவர். நன்மணம் நல்ல மனம், நல்ல மனம் வளர்ச்சி அடையுது. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நல்ல மனம் வளருது, நல்ல மனம் தெளிவடையுது. நல்ல மனம் இருக்கு. நல்ல மனத்துடைய இயல்பு தலைவனை அறியக்கூடிய பக்குவம் வரும். நல்ல மனத்துடைய விளைவு தன்னை பற்றி அறியக்கூடிய பக்குவம் வரும். ஆக நல்ல மனம் உயர்ந்த நிலை அடைய 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 பெறை பெற்று போவான். நல்ல மனம் வளர்ச்சி அடையுது. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மலை போல் வளருது நல்ல மனம். நல்ல மனம் வளர வளர முன் செய்த பாவங்கள் எல்லாம் உடையப்பட்டு போகுது. பாவங்களை இந்த பாவங்கள் தானே நல்ல மனம் இல்லாமல் செய்யுது. பாவங்கள் தான் ஒருவனுக்கு நல்ல மனம் வராது, வன்மனம் தான் இருக்கு. வன்மனம் இருக்க இருக்க மீண்டும் கருப்பைக்கு செல்லத்தான் வேண்டும். நல்ல மனம் வளர வளர நல்ல மனம் எப்போ வரும், புண்ணியத்தால் பூஜையால் தான் வரும். புண்ணியமும் பூஜையும் மிகுதியாக நல்ல மனம் வரும். நல்ல மனம் வர வர முன் செய்த பாவங்கள் பற்றி அறிகிறான். முன் செய்த பாவங்களை பற்றி அறிந்தவொடனே நீக்கிக்கொள்ள முயற்சிக்கிறான். நீக்கிக்கொள்ள முயற்சித்தா வினை நீங்குது. வினை நீங்கிற உடனே சிறப்பறி வருது. சிறப்பறி வந்தவுடனே தன்னை பற்றி அறிகிறான். தன்னை பற்றி அறிந்தவுடனே ஆன்மாவை பற்றி அறிகிறான். ஆன்மா ஏன் மாசு வந்தது, ஆன்மாவுக்கு ஏன் மாசு வந்துன்னு அறிகிறான். ஆன்மா மாசுக்கு உடம்பு காரணமாக உயிர் காரணமாக அறிகிறான். உடம்பு தான் காரணம் அறிகிறான். உடல் மாசு ஏன் வந்தது, இயற்கையின் கூறுன்னு அறிகிறான். சரி, இயற்கை கூறு எப்படி அறியிறது, அந்த அது அப்படியே படி படி படியாக நல்ல மனம் வளருது. நல்ல மனம் சிறப்பறி வந்தது. சிறப்பறியின் காரணமாக உடம்பை பற்றியும் உயிரை பற்றி அறிகிறான். உடல் மாசு அறிகிறான், உயிர் மாசு அறிகிறான். உடல் மாசும் உயிர் மாசும் உள்ளத்தையும் மாசுபடுத்துது. உள்ளத்தையும் மாசுபடுத்தினால் அந்த உள்ளத்தையும் மாசுபடுத்துவதற்கு என்ன காரணம், உடல் காரணம் உயிர் காரணம். இந்த உடலும் உயிரும் மாசு ஆவதற்கு என்ன காரணம், முன் செய்த வேணாங்கிறான். முன் செய்த வேலைக்கு என்ன காரணம், அறியாமைங்கிறான். அறியாமைக்கு என்ன காரணம், புண்ணியம் செய்யாது இருப்பதனால தான் அறியாமைக்கு காரணம். அறியாமை எப்படி உடை தெரியுதோ, அறியாமை என்ற இருள் எப்படி போகும்னா, ஒளி பொருந்திய ஞானிகள் ஆசி இல்லாமல் அகத்துடைய அறியாமை தீராது. அவன் அறியாமை அற்றவன். எந்த வகையில் அவன் மட்டும் அறியாமை அற்றிருக்கிறான், பூஜை செய்தான், அறியாமை உண்டு பொழுது உடம்பென்று அறிந்தான், அறியாமை உண்டு பொழுது பாவமென்று அறிந்தான், பாவமென்று அறிந்து அது என்ன செய்தான், விடா முயற்சி கொண்டு பாவத்தை நீக்கினான். அறியாமை நீங்கியது. அறியாமை நீங்கியது, அறிவு வந்தது. அறிவு வந்தது ஆன்மாவை அறிந்தான். ஆன்மா எப்படி இயங்குது, மூச்சு காட்டு இயக்கத்தின் காரணமாக அறிந்தது. ஆன்மா இயக்கமே மூச்சு காட்டு இயக்கம், ஆன்மா இயக்கமே மன இயக்கம். ஆன்மா இயக்கமே மூச்சு காட்டு இயக்கமே ஆன்மா இயக்கம், ஆன்மா இயக்கமே மன இயக்கம். அப்போ மூச்சு காட்டு இயக்கத்தை என்ன செய்கிறான், புண்ணியவான்கள் என்ன செய்கிறான், மூச்சு காட்டை அறிந்து பூர்வமத்தை செலுத்தி விடுகிறான். பூர்வமத்தை செலுத்த என்ன ஏற்படும்னா, உடல் மாசி தீர்ந்தது. உடல் மாசி நீங்கினால் உள்ளம் உயர்ந்தது. உள்ளம் உயர்ந்தால் நிலை உயர்ந்தான். நிலை உயர்ந்தால் மரணமில்லா பெருவாள் உண்டு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.